Nice. Thank you, sir. Sir, இதை நாம் first situation யூஸ் பண்ணிக்கலாம். என்றா? என்றா? யார் சார் இவன்? சரியான போதைப் பொருள் இருக்கு. ஐயோ, ஏன் சார் கேட்குறீங்க? மூணு நாள் இதே ஹோட்டல்ல தங்கி ஒரே கூத்து அடிக்கிறான். அப்பங்காசை அழிக்கிறதுனே சிலது இருக்கும்ல, அந்த மாதிரிதான். நேத்து கூட குடிச்சிட்டு ஒரே கலாட்டா குதிச்சிருவேன்னு அப்புறம் எல்லாரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கீழே இறக்குனாங்க. வாட் இஸ் இட் சார்? தயமாடி கலகட பண்ணி சார், கெஸ்ட் எல்லாம் நோட்டா தரேன் ப்ளீஸ் சார். கெஸ்டா நல்லா போச்சு. ஹாய் எவ்ரிபடி, ஐம் அர்ஜுன். எனக்கு இந்த பேர் கோரப்பா சார். கூப்பிட்டி ஒன்று ரெண்டு அஞ்சு சார். நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சார், என்னால வெயிட் பண்ண முடியாது. ஆமா இல்ல சார், நான் போய்க்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ். சார், என்னால முடிஞ்ச வரைக்கும் பாத்துட்டேன். பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருந்தா கூட்டிட்டு வர சார். ஓகே பாரு சார். நீங்க எப்படி சார்? நான் போய்க்கிறேன். ஓகே சார்.
சென்னை. சென்னை. ஆமா அர்ஜுன், தெரியும் நான் வந்தேன். என் பேர் தெரியும். எப்படி? ஹவ் வி மெட் பிஃபோர்? நேற்று டெரஸ்ல. டெரஸா? எந்த டெரஸ்? நேற்று நைட்டு கிராண்ட் ஹோட்டல். ஓ, ரூஃப் டாப். யா, நீங்க அங்க இருந்தீங்களா? நான் சரியா நோட்டீஸ் பண்ணல. நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்க பில்டிங் மேல இருந்து குதிக்கிறதுலே பிஸியா இருந்தீங்க. தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்காக பில்டிங் மேல இருந்து குதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சார். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, நேத்து சரியான போதை. இன்னும் எனக்கு கண்ணு கூட சரியா திறக்க முடியல பாருங்க. சாதாரண நாட்டு மருந்து தான், எலுமிச்சை முழுமை இஞ்சிச்சாரு கொஞ்சம் உப்பு போட்டு. நீங்க அடிச்சது எந்த ஃபாரின் சார்க்கா இருந்தாலும் இவன் தமிழ்லே பதில் சொல்லுவான். சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? இதுல வண்டி ஓட்டுற உங்க ஹெல்த்தையும் தாண்டி உங்களை நம்பி கூட வர என்னோட சேஃப்டியும் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். சாப்பிடுங்க. இன்னொரு ரவுண்ட். ஐயோ போதும் சார், தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நீங்க எப்படி சென்னை போயிட்டு இருக்கீங்களா இல்ல வந்துட்டு இருக்கீங்களா? ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். மியூசிஷியன்? ஆமா. சினிமாவில் இருக்கீங்களா? கொஞ்சம் வருஷமா ஆட் ஃபிலிம்ஸ்ல மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் முத முதல்ல ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதான் ப்ரொடியூசர் டைரக்டர் மீட் பண்ணிட்டு இருக்கேன். கங்க்ராட் சார், ஐ ஹோப் எவ்ரிதிங் வொர்க்ஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹாய். இல்லை, காரில் வந்துட்டுருக்கேன், ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணட்டும், தூங்கிட்டேன். ஆ ஆ, அப்புறம் ப்ரொடியூசர் காரில் தான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அடுத்த ஃப்ளைட்டில் டிக்கெட் அவைலபிள் இல்லை, அதனால தான். ஆ, வந்துடுவேன். பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக நான் இங்கே இருப்பேன். ஓகேவா? பாய். என்ன சார், வைஃபா? ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார், இப்போதானே ஃபோனில் சொன்னீங்க. இப்போ பர்த்டே பார்ட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற டென்ஷனில் இருக்கீங்க, அதுவும் நீங்கள் ஃபோனில் பேசினதை வச்சு தான் கேட்டேன். நீங்கள் வந்த காருக்கு என்னாச்சு? இல்லை, அது நீங்கள் ஃபோனில் சொல்லலை. எவனுங்களோ தண்ணி அடிச்சிட்டு காட்டுத்தனமாக வண்டியை ஓட்டி கட் கொடுத்தாங்க, சடன் பிரேக் அடிச்சதில் இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு. ஆமாம், இப்படி ஏன் தண்ணி அடிக்கணும்? எதுலையுமே ஒரு கண்ட்ரோல் வேணாம். நீங்க எப்படி சார், அளவா தான் அடிப்பீங்களா? கண்டிப்பா. ஏ லிமிட் எனக்கு தெரியும். என்ன சார் நீங்க, இப்பதான் பட்டைய கலப்புற மாதிரி நாட்டு மருந்தெல்லாம் கலந்து கொடுத்தீங்க, லிமிட் அடிக்கிறவங்களுக்கு எதுக்கு சார் நாட்டு மருந்தெல்லாம்? அது காலேஜ் படிக்கும் போது தேவைப்பட்டுச்சு. அப்ப கூட நான் பில்டிங் மேல இருந்து குதிச்சதெல்லாம் இல்ல. சரி, நீங்க இந்த ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா? மிஸ் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு நியூஸ் ஆயிருந்திருப்பேன். நீங்கள் நேரம் வேறு வண்டியில் போயிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா இன்னும் வண்டியே கிடைக்காம ரோட்லேயே கூட நின்றுட்டு இருந்திருப்பீங்க. நான் சீரியஸாக கேட்குறேன், எதுக்காக பில்டிங் மேலேருந்து குதிச்சிங்க? த்ரில். நல்லா யோசிச்சு பாருங்க சார், ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஸ்விம்மிங் பூல் உள்ளே குதிச்சா லைஃப், மிஸ் ஆனால் டெத். இது ரெண்டுத்தில் எதுவும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை தான், ஷேர் கியூரியாசிட்டி. நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி த்ரில்லிங் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பா இல்லை, முட்டாளுங்க தான் இப்படி யோசிப்பாங்க. கோழிங்க தான் இப்படி பேசுவாங்க. அப்ப நான் கோழின்றீங்களா? அப்ப நான் முட்டாளுங்கிறீங்களா? கவர்மெண்ட்ல இருக்க கோழிங்க போர்டு வச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தலாமா? ஹலோ பாடி, போலீஸ்யா? ஸ்லோ பண்ணியா? அப்படியா?
வரேன்னு சொல்றீங்க? சார் வாங்க சார், இனிமே இப்படி ஓட்டல சார். என்ன சார் இவ்வளவு இறங்கி வந்து லிப்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கண்டுக்காம போறீங்க சார். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்த்டே பார்ட்டியை மிஸ் பண்ணிருவீங்க. நோ, நீங்க என்ன ஜாப் பண்றீங்கன்னு சொல்லல. த்ரில்லிங்கா வண்டி ஓட்டுற தவிர பிசினஸ்? என்ன பிசினஸ்? மல்டிபிள் பிசினஸ், ஃபார்மசூட்டிக்கல் அப்ளையன்சஸ்ல இருந்து மினரல் வாட்டர் வரைக்கும் நிறைய பிசினஸ் பண்றோம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஸ்கூல்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் ரன் பண்ணிட்டுருக்கோம். குட். ஒருவேளை உங்களை மாதிரி லைஃப் எனக்கு இருந்திருந்தா நானும் லைஃப் த்ரில்லிங்காக தான் பார்த்துருப்பேன். லைஃப் த்ரில்லிங்காக பார்க்கறதுக்கும் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணலை சார். நான் பணம் இல்லாமல் இருந்ததில்லை, அதனால் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் சர்க்கஸில் சிங்கத்து வாய்க்குள்ளே தலையை விடுறவன், பில்டிங் மேலேருந்து தொங்கிக்கிட்டே பெயிண்ட் அடிக்கிறவன், சாக்கடைக்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறவன், இவங்களாம் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்களே. அவங்க வாழ்றதுக்காக எடுக்கிற ரிஸ்க்குக்கும் நீங்கள் ஜாலியாக எடுக்கிற ரிஸ்க்குக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி இருந்தாலும் ரிஸ்க் ரிஸ்க் தான் சார். சரி, அப்புறம் எடுக்கிறீங்க? என்ன மீறி எதுவும் நடந்துடாதுன்ற ஃபீலிங். And it gives me pleasure. அர்ஜுன் என்ன பண்றீங்க? டேஜ் வந்துருங்க ப்ளீஸ் சார். இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, மறுபடியும் கிடைக்காது. கவனமா பாருங்க. ஒன்னு, நீங்க பார்க்க போறது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், இல்லைன்னா ஒரு மிராக்கிள். இது ரெண்டுல எதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற உங்களோட ஆர்வம் இருக்குல்ல, அதான் சார் த்ரில். சார் தயவுசெய்து ஒண்ணு பேசாதீங்க ப்ளீஸ் சார். அதான் ஒண்ணும் ஆகல இல்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு எப்பவுமே லக்கு உங்க கூட இருக்கணும் இல்ல? லக்கா சார், நான் எப்பவுமே லக்கெல்லாம் நம்பினது இல்ல சார். அந்த ரெண்டு வண்டிக்கு நடுவுல இருந்த கணக்க வச்சுதான் நடு ரோட்ல நின்னேன். அந்த டைமிங் யூஸ் பண்றதுக்கு லக் இல்ல, புத்திசாலித்தனம் தான் வேணும். இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதை நீங்க பண்ணி பாக்கணும் சார். ஆனா அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும். அப்போ எனக்கு தெரியலன்றீங்க? அப்படின்னு நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அப்ப ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி? சார் வாங்க. எங்கே வாங்க சார் சொல்றேன் சார். அங்க பாருங்க, இந்த லைன்ல இருக்கிற 10வது மரத்துல இருந்து ஒரு மாங்காய் பறிச்சுட்டு வாங்க. போங்க சார், பறிச்சுட்டு வாங்க. யார் தோட்டம் அது? யாரதோ தோட்டம், தெரிஞ்சவங்க தோட்டத்துல போய் பறிக்கிறதுல என்ன சார் த்ரில் இருக்கு? என்ன ரொம்ப போச்சு, வாங்க போலாம். அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க? அதுக்காக யாரு தோட்டத்துலயும் போய் திட்டுறதா? போலீஸ் கேஸ் ஆயிட போகுதியா? ஆமா, புடிச்சா அப்படி தூக்குல போட்டுருவாங்க. இப்ப பறிக்கிறீங்களா இல்லையா? எப்படியா போறது? Thank you.
யார அவன் தோப்புல மாங்காய் தள்ளுறது? சார் என்ன சார் தோட்டத்தில் திருடன்னு கத்துன நீங்க தானே? Fantastic. ரொம்ப லவ் பண்றீங்க போல இருக்கு. அது என் வைஃப் இல்ல. சாரி சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப கல்யாணம் ஆகலன்னு யார் சொன்னா? சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார், சொல்லுங்க சார். சாரி சார், ஒரு ஆர்வத்துல கேட்டேன். அட சும்மா சொல்லுங்க சார். மியூசிக் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கூட இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, என் கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு. என்னை சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் என் மியூசிக் பிடிச்சிருந்தது, என் மனைவி இந்துவை தவிர. இது வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதானே? காலம் காத்தால சிங்க சிங்கன்னு கொடுமை, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. அவளுக்கு நான் எதை செஞ்சாலும் பிடிக்காது. கல்யாணம் ஆன முதல் நாளே தெரிஞ்சிருச்சு எங்களுக்குள்ள ஒத்து போகாதுன்னு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் சரியாயிருந்து நினைச்சேன், என்ன புரிஞ்சுப்பான்னு நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கையிலேயே 3 வருஷம் முடிச்சு. இப்படி இருந்த என் லைஃப்ல ஒரு நாள் லாவண்யா வந்தா. குட் மார்னிங் சார். சார் நான் சாரி, நேரம் இல்ல. பரவாயில்ல சார், வீட்டுல லேடிஸ் யாராச்சும் இருந்தா கூட போதும். ஐயோ, அந்த மாதிரி லேடிஸ் இந்த வீட்டுல யாரும் இல்ல. அப்ப துணியெல்லாம் நீங்களே தான் வாஷ் பண்றீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார், இப்ப நீங்க தானே லேடிஸ் இல்லன்னு சொன்னீங்க. எஸ், என் துணியெல்லாம் நான் தான் துவைக்கிறேன், பட் இப்ப கொஞ்சம் அவசர வெளியே வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே சார். ப்ளீஸ் சார், நீங்க தான் சார் இன்னைக்கு என்னோட முதல் கஸ்டமர் சார். ஐ மீன் just 5 minutes sir please. சரி, நான் சாய் அழுக்கு துணி இருந்தா கொடுங்க சார். சார் வெள்ள துணி இருந்தா பெட்டர் சார். Mom.
என்ன பண்ண போற? கவலைப்படாதீங்க சார். கவலைப்படாதீங்க. காஸ்ட்லி ஷர்ட்மா. ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும். சார், நீங்க இங்க என்ன பவுடர் சார் யூஸ் பண்றீங்க? அது எப்படி? இவ்வளவு பேர் இருக்க அபார்ட்மெண்ட்ல நான் மட்டும் உனக்கு முதல் கஸ்டமரானே? சார், மத்தவங்க யாரும் உள்ள அலோ பண்ணல சார். அதானே, எல்லாரும் என்ன மாதிரி முட்டாளா என்ன? சார், எங்க முதல் சந்திப்பு அப்படித்தான் முடிஞ்சிச்சு. ஆனா அதுதான் ஆரம்பம்னு தெரிஞ்சது அவ என்ன மறுபடியும் பார்க்க வந்தப்பதான். குட் மார்னிங் சார். என்னது பாருங்க சார், எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் சார், என்னோட ஒரு திருப்திக்கு ஃபிட் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன். டீ சாப்பிட்டு போலாமே? பரவாயில்ல சார். இல்ல, அன்னைக்கு ஷர்ட்டை நாசம் பண்ணிங்க, வெளியே பிடிச்சி தவிட்டேன். இன்னைக்கு காமன் ஷிப் பண்ண வந்திருக்கீங்க, டீ சாப்பிடலாம் என் திருப்திக்காக. சார், கிட்டார் உங்களோடதா? ஆமா. நீங்க ப்ளே பண்ணுவீங்களா? ஆமா. ஏன்? எனக்கு கிட்டார் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சேவியர் அங்கிளும் ப்ளே பண்ணுவாரு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக ஏதாச்சும் ப்ளே பண்ணுங்களேன். படிப்பும் சாப்பாடும் மட்டும் இல்ல, இண்டிபெண்டா வாழறதுக்கான தன்னம்பிக்கையும் கொடுத்துதான் வளர்த்திருக்காரு. நான் இன்னைக்கு ஒரு ரெப்யூட்டடான ஃபேஷன் டிசைனர் கிட்ட ஒர்க் பண்றேன். என்ன மாதிரி நிறைய பேர் அங்கிருந்து வந்து இன்னைக்கு சொசைட்டில நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்போ டிடர்ஜென்ட் பவுடர், அது எங்க ஆர்ஃபனேஜ்ல உள்ள குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அப்பப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு முயற்சி, அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்க செய்யற சில ப்ராடக்ட்ஸ் நாங்க வெளியே கொண்டு வந்து சேல் பண்ணுவோம். அதுல இந்த வாட்டி சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, உங்க ஜீவியங்கள் உண்மையிலேயே பெரிய ஆள் தான். உங்களை பார்த்து பரிதாபப்பட வைக்காம பொறாமப்பட வச்சிருக்க. குட் சார், அப்ப நான் கிளம்புறேன்.
எந்த கோலத்துல வந்து ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க. நேத்தே கேட்டிருப்பேன், ஆனா பதில் சொல்ல நிலைமையிலதான் நீ இல்லையே. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சொல்லி ஆகணும், ஏன்னா நான் உன் புருஷன். புருஷனா? தாலி கட்டிட்டா மட்டும் நீ புருஷன் ஆடுவியா? அப்புறம் வேற என்ன வேணும்? Enough, stop it, okay? எனக்கு தெரிஞ்ச அவனை சொல்லு. சொல்லுடி. எனக்கு புருஷனா வரவனுக்கு என்னை விட அழகும் படிப்பும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் போய் நான் சம்பாதிக்கிறதுல கால் பங்கு கூட சம்பாதிக்க வக்கீலாதவன் தான் கிடைச்சான். நானும் தான் எனக்கு வரப்போற பொண்ணாட்டி பத்தி ஏதோ கற்பனை பண்ணி ஏமாந்துட்டேன். ஆனா உங்க கூட அட்ஜஸ்ட் வரல. அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மணி பத்தாச்சுன்னு இன்னொரு வரல, அப்புறம் நான் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. நான் பாத்துக்க போயா? ஹலோ சார், டெமோசிட்டி கொண்டாந்துருக்கீங்களா? இருக்கு சார். உங்களை பத்தி டேட் எடுத்து சொல்லிச்சுட்டேன், பிரேக் டைத்துல மீட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க நிதி மேடம் தான் இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைன் பண்றாங்க. இவ்வளவு கூட்டத்துல பண்றது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல கஷ்டம் என்ன இருக்கு? எனக்கு பிடிச்ச வேலை, அது எங்க பண்ணா என்ன? இவனா? இவனா உங்களை டைரக்டருக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா பக்கா ஃப்ராடுங்க இவன். அப்படியா? உங்களுக்கு என்ன, இந்த டைரக்டரை மீட் பண்ணும் அவ்வளவுதானே? மறுபடியும் எனக்கு அவ கால் பண்ணா, அதுக்கப்புறம் நான் அவளுக்கு கால் பண்ண. சொத்தெல்லாம் அவளுக்கே கொடுத்துடுற மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு எங்கேயாச்சும் போய் நிம்மதியா வாழுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையத்தான் இருக்கு. ஆனா பொண்ண பெத்தவன் நான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஓடுனீங்கல்ல, உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே மாப்பிள்ள? நான் சரி, எனக்கு வேலை இருக்கு, நீங்க முதல்ல கிளம்புங்க.
இப்ப கதையா சொன்னீங்கன்னா அப்புறம் ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிடும். அதனால நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். இன்னைக்கு உங்களை பார்க்க வந்து மூட் ஆஃப் பண்ணிட்டு போன அந்த ஆளை பத்தி சொல்லுங்க. அவர் பேர் சத்தியமூர்த்தி. யாரும் இல்லாத எனக்கு அறிமுகமானார். எனக்கு நிறைய உதவி செஞ்சு தெய்வமானார். அதையே சொல்லி காட்டி மௌன ரைட்டர். அந்த சத்தியமூர்த்தி பொண்ண பத்தி அவ பொண்ணோட சொத்தை பெருசா நினைக்கிறா. அவளோட பொசிஷனை ரொம்ப பெருமையா நினைக்கிறா. என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைக்கிறா. ஹலோ, நோ சென்டிமெண்ட்ஸ்ங்க. ஓகே, ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன். இது கஷ்டமான க்வெஸ்சன். உங்க வைஃபை நீங்க லவ் பண்றீங்களா? நான் தான் சொன்னேன்ல இது கஷ்டமான க்வெஸ்சன். லாவண்யா என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் மியூசிக்லேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். அவள் கூட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப முழுமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். என் கல்யாணத்துக்கு முன்னால் அவளை ஏன் சந்திக்கலன்னு நினச்சி வருத்தப்பட்டேன். ஆனால் அதை விட வருத்தம் அப்புறம் அவளை ஏன் சந்திச்சேங்கிறத நினச்சி தான். அதுக்கப்புறம் இந்துவோட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது கூட கஷ்டமாயிருச்சு. சார், என்ன லவ் ஸ்டோரி சார்? சீரியஸா சொல்லு சார். இந்த பாருங்க, புல்ல அரிச்சிருச்சு. நிஜமா சார்? நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லட்டுமா? பேசாம உங்க வைஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கங்க. அதான் முடியாதுன்னு சொன்னேன்ல. ஏன் முடியாது? அவ அப்போசத்து கைக்கு வராம விவாகரத்தை தரமாட்டாயா? நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் அப்ளை பண்ணாலும் அவ தரமாட்டாயா? என்ன சார், நீங்க கோர்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா நாஸ்தி பண்ணலாம் சார். உனக்கு இந்துவை பத்தி தெரியாது. ஏதாவது ட்ராமா பண்ணியே சாதிச்சிருவா. அப்போ உங்க ஒன்றும் செய்ய முடியாது. விதி என் லைஃப்பை விளையாண்ட மாதிரி வேற எவன் கூட விளையாண்டுருக்காது. என்ன சார் நீங்க இதுக்கு என் லைஃப்ல விளையாடுனத பத்தி நான் சொன்னா? சின்ன வயசுல இருந்து என்னால லைஃப் சீரியஸா பார்க்க முடியல. நான் முயற்சி பண்ணாம இல்லை, முடியல. எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அதை யார் தடுத்தாலும் செய்வேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் தான் ரோல் மாடல். ஆனா எங்க அப்பன் தேவராஜனுக்கு நான் ஒன்றா நம்பர் தருதுல. அவன் ஒரு செல்ஃப் மேட் மேன். தான் சுய உழைப்பால மட்டுமே உயர்ந்தவன். அதனால அதையே சொல்லி சொல்லி என்ன நாஸ்தி பண்ணுவான். எனக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக என்ன ஆபீஸ்க்கு வந்து பிசினஸ் கத்துக்க சொல்லிட்டான். ஆனா என்னால அவங்க பேசுற எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஜோக்கர்ஸ். ஊர் காசு அடிச்சு பாக்கெட்ல போடுறதுக்கு கட்டம் கட்டி பிளான் பண்ற விவகாரமான ஜோக்கர்ஸ்.
ஆக்சுவலி வேஸ்ட் லேண்ட கேபிட்டலைஸ் பண்றதால இந்த ப்ராஜெக்ட் மூலமா 500 க்ரோஸ் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க சார் அது மட்டும் இல்ல நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பார்த்து ஆல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரெடி டு ஃபண்ட் அஸ் இன் ஃபேக்ட் அவங்க பார்த்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு குவரி கூட போடல தி ஸ்ட்ரெயிட் டு பீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அதோட காப்பி பாத்தீங்களா நான் ஆபீஸ்ல ஆமா நீ எங்க காஃபி எனக்கு இங்க என்ன மரியாதை என்ன வரவேற்பு திருட்டு பயணி நீ சொல்றத நான் கேட்கணுமா வார்த்தையை பார்த்து பேசுங்க சார் இந்த கம்பெனிக்காக 8 வருஷம் மாடா உழைச்சவன் சார் நானு சரி உங்கள்கிட்ட 8 வருஷத்துக்கு கணக்கு கேட்கலையே 6 மாசத்துக்கு கணக்கு தானே கேட்டேன் அது நீ கூட 8 வருஷத்துல என்ன சுருட்டுங்கிறத நான் பாத்துக்கிறேன் என்ன சார் பேசுறீங்க நீங்க சண்முகம் என்ன நீ எது எது பேசிட்டு இருக்க முதல்ல கிளம்பு என் அப்பனோட பிசினஸ் விஷயம் இதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயத்துல மட்டும் நான் பிஸியா இருந்தேன் ஹாய் இது முத முதல்ல உன் முகத்தை பார்த்து நான் தான் சொல்றேன் நான் நினைச்சா நான் ஒரு முட்டாள் நீ நினைக்கலாம் நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அது உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியணும்ல ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இதை முன்னிட்டு நம்ம ஏன் வெளியே எங்கேயோ போக கூடாது ஹவ் அபௌட் டுநைட் டேய் பாஸோட பையன் எல்லாம் பார்க்க மாட்டேன் அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன் ஓகே ஓகே ரிலாக்ஸ் என்ன சார் இத முத முதல்ல உன் முகத்தை பார்த்து நான் தான் சொல்றேன்னு நான் நினைச்சா நான் ஒரு முட்டாள் நீ நினைக்கலாம் என்ன சார் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சார் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் நான் எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியணும்ல யார் இந்த பொண்ணு இவ்வளவு திமிரா இருக்கா லெண்டா அவ அப்படிதான் அப்படித்தானா இவ்வளவு பேர் முன்னாடி ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிட்டு போறா ஐயோ சார் அவ கதையே வேற கதையா நினைக்கிறாங்க ஆனா அவ அம்மா மாதிரி ஆசைப்படாததுனால வரவன் எல்லாம் இப்படிதான் அறையறா பரவாயில்லையே காசிப்பிங் பிடிக்காத உனக்கே இவ்வளவு கதை தெரிஞ்சிருக்கு இந்த கதை ஆபீஸ் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் சார் அதனாலதான் அவ யாரு கூடவும் அதிகமா பேசிக்க மாட்டா லிண்டா உன்ன மாதிரி உன் பேரும் அழகா இருக்கு உங்க அம்மா வச்சதா Why don't you leave me alone? உனக்கு ஃப்ளர்ட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க Go and show your charm there. நிறைய பேர் ரைட் தான். ஆனா உன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அவங்க யார்கிட்டயும் இல்லையே. மரியா பொண்ணுங்கற அடையாளமா? Yes. நீ மரியாவுக்கு பிறந்தவங்கறத உன்ன அவங்க கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஆக்குது. Why are you doing this? நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் ஏன் என்ன டிஸ்டர்ப பண்றீங்க? What do you guys want? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா I think I like you. Believe me.
உன்ன மாதிரி பணக்கார பசங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணுங்க வெறும் ஃபன் தான். அந்த மாதிரி ஃபன்னுக்கெல்லாம் நான் கிடையாது. ஆகவே தூதர் அதிதூதரோடு அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஹே லிண்டா, நான் உன்ன வீட்ல டிராப் பண்றதே. ப்ளீஸ் லிண்டா. ஏன் என்ன தொந்தரவு பண்ற? ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹெல்ப் யூ. புரியல? உன்ன பத்திரமா வீட்ல விட்டுறேன். எனக்கு என் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். நான் போய்க்கிறேன். நீ உன் வேலைய பாத்துட்டு போ. என்ன மச்சான், அம்மா மாதிரி பொண்ணும் பெரிய இடத்துல புக் ஆயிட்டா போல. கார் இருக்கும் போது நடந்து போறா? அது அந்த சந்துல போய் ஏறிப்பாடா. சரியா சொன்ன மச்சி. சந்தில போய் ஏர்னத பாத்தியாடா நீ? நீ ஏர்னத பாக்கல, உங்க அம்மா ஏர்னத பார்த்தவங்க இருக்காங்கல்ல, போடி. இப்படி எல்லா ஆம்பளைங்களும் அரைஞ்சிட்டே இருந்தா எப்படி? பிரதர், உன் அப்பனை கட்டுறதுக்கு முன்னாடி உன் அம்மா எத்தனை பேர் கூட படுத்து அபார்ஷன் பண்ணிருக்கான்னு தெரியுமா? என்கிட்ட கோச்சுக்காத பிரதர். நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கே வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட விசாரி. எனக்கு என்னமோ உன்னையும் கருவிலே கலைக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஜஸ்ட் மிஸ் ஆகி வேண்டாம் வெறுப்பா பெத்து இப்படி ரோட்ல போறோம் வரவங்க கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு அனுப்பியிருக்காங்க. ஆனா இவங்க அம்மா இருக்கால ஊர் பேச்ச பத்தி எல்லாம் கவலைப்படாம இவளை பெத்து வளர்த்து உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி எல்லாம் நடு ரோட்ல கை நீட்டி அறையிற அளவுக்கு வளர்த்துருக்காங்க. இப்ப சொல்லு, உங்க அம்மா நல்லவளா அவங்க அம்மா நல்லவளா? என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நான் கண்டேன் கண்கள் பேசும்போது காலம் நகராது, இதயம் அது விட்டு விட்டு துடிக்கிறது. நான் கண்டேன் நேற்று எல்லா ஒன்று நீண்டதுங்கு இன்று மின்னலைகள் என்னை தாக்கிடுதே.
அந்த நாள் அவளுக்கு ஒரு மெமரபிளான நாள் ஆகணும்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா அது எனக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிடுச்சு. எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவ தேவராஜன் கூட பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிநாடு போனா. அவ இல்லாத அந்த அஞ்சு நாள் என்னதான் அவ கூட போன்ல பேசினாலும் நேர்ல பார்க்காம அவளை ரொம்ப மிஸ் பண்ண. ஆனா அந்த பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சும் அவ ஆபீஸ்க்கு வராதது ஏன்னு எனக்கு புரியல. பல தடவை அவளுக்கு போன் பண்ண அவ கிடைக்கல. அவளும் எனக்கு கால் பண்ணல. வீட்டுக்கும் போய் பார்த்தேன், அவ அங்க இல்ல. என்ன நடக்குதுன்னே புரியாம நின்ன. என்னோட லைஃப்ல நடந்த ஒரே அழகான சரி தாண்டி. மரியா பொண்ணுக்கும் மரியா மாதிரிதான் லைஃப் அம்மாயினுங்கிறது விதி. அது மாத்த உன்னாலையும் என்னாலையும் முடியாது. ஏன் முடியாது? இன்னைக்கு உன்னை என் பொண்டாடி ஆக்கிக்கிறேன். அது நடக்காது. ஏன் நடக்காது? நடக்க கூடாது. என்ன பண்ண போற? அந்த தேவராஜனை பார்க்க போற. நீ அவசரப்பட்டு ஒண்ணும் பண்ண போறது. அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்ற? இத கண்டுக்காம போட சொல்றியா? நீ என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா பிளீஸ் லிசன் டு மீ. நாலு நாளா நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. இத பத்தி உங்க அப்பா கிட்ட போய் பிரச்சனை பண்ணி நடு ரோட்ல நிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? எந்த அப்பா உன் முயற்சிகளை நிராகரிச்சு அவமானப்படுத்துறாரோ அதே முயற்சிகளை எடுத்து ஜெயிச்சு காட்டுறதுலதான் சாமர்த்தியம். நீ எந்த ஆபீஸ்க்கு வேணும் அர்ஜுன், தேவராஜனுக்கு கீழே வேலை செய்யற அத்தனை பேரும் நீ ஒரு நல்ல பாஸ் ஆயிருப்பேங்கிறத நம்புறாங்க. எனக்கு ஏற்பட்ட நிலைமை இனி எந்த பொண்ணுக்கும் வராம இருக்க நீ அங்க வேணும். அதுதான் எனக்காக நீ பண்ண போற உதவி. உங்களுக்கு நியூஸ் கிடைக்கலையா? அந்த லிண்டன் நேத்து நைட் சூசைட் பண்ணிக்கிட்டா சார். என்ன சொன்ன? லிண்டா சார் நேத்து நைட் அவ தூக்க மாட்டிக்கிட்டா. காலையில தான் மாடி வீட்டுல இருக்கிறவங்க நோட்டீஸ் பண்ணி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆபீஸ்க்குள்ள என்னென்னமோ கதை ஓடிட்டு இருக்கு சார். அவளுக்கு எவன் குடும்பம் ஏதோ அஃபேரா, அதனால ஏதாவது கசமுசா இருக்குமோன்னு பேசிக்கிறாங்க சார். Thank you.
வந்துட்டு நான் அவ பேச்சு கேட்காம இருந்திருந்தா அவ செத்துருக்க மாட்டா. செத்துட்டா இப்ப நான் அவ பேச்சு மட்டும்தான் கேட்டாகணும். This is a life without a choice. தாழ்வுக்குரிய நம் உடலை ஆட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் இப்ப ஒரு வருஷம் ஆச்சு. எந்த அப்பனை வெறுக்கிறனோ அவனுக்கு இடையே ஒர்க் பண்றேன். அவளை பத்தி தப்பா பேசினவங்களுக்காக ஒரு நல்ல பாசா இருக்கணும்னு அவ கடைசியா சொல்லிட்டு போயிட்டான் ஒரே ஒரு வார்த்தைக்காக. இந்த லைஃப் எவ்வளவு கொடுமையானது உங்களுக்கு புரியாது சார். எஸ் எனக்கு இப்ப புரியுது. எப்படி ஒருத்தங்களை பில்டிங் மேலேருந்து குதிக்க முடிஞ்சது, எப்படி ஒருத்தங்க நான் ரோட்ல சர்க்கஸ் கட்ட முடிஞ்சதுன்னு. எது நடந்தாலும் யூ டோன்ட் கேர் இல்ல சார். அட வாங்க சார், சாப்பிடலாம், பசிக்குது. என்ன சார், என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு நீங்க இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையே. சும்மா காமெடி பண்ணாதீங்க. அப்ப என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? என்னை தூக்கு போட்டு சாவ சொல்றீங்களா? சொல்லுங்க சார். அவ கோழ சார், வாழ தைரியம் இல்லாம செத்துறா. அதனாலதான் எனக்கு கோழங்களை கண்டாலே பிடிக்காது. லைஃப்ல எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துணும் சார். ஆனா நீங்க கோழ கிடையாது சார், அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லல சார், உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும். நீங்க லாவண்யாவோட சேர்ந்து வாழணும். என்ன சார், அவங்க நாலு பேர் தான், நான் வந்த காருக்கு கட் கொடுத்தவங்க. அப்படியா? வாங்க சார், என்னன்னு கேட்டு வந்துடும். எதுக்கு சும்மா இருங்க சார். கதைப்படி இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு வந்தாங்கணும், இல்லைன்னா அங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணவங்க இங்க ரீஎன்ட்ரி ஆவாங்களா சார்? எந்திரிங்க சொல்றேன். அர்ஜுன் சொன்னா கேளுங்க, இது தேவையில்லாத வேலை சார். இந்த சீன் எப்படி முடிய போகுதுன்னு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். தைரியமா வாங்க. சரி ஓகே, இங்கேயே இருந்து நான் என்ன பண்றேன்னு கவனமா பாருங்க. இல்லை வேலை வேண்டாம்னு சொன்னேன்ல, இந்த சீன் எப்படி முடிய போகுதுன்னு பார்த்தேன்னு.
இப்படிதான் முடியுதா? அதுக்கு இந்த சீன் முடியவே இல்லையே. போட்டுங்க. நானா? ஆமா நீங்கதா. உங்க காரத்தான கவுத்தாங்க. வாங்க. ஒரு முக்கமணத்தை ரீச் பண்ணிடுவேன். ஆமா நான் வந்தவனே கால் பண்றேன். ஓகே பாய். என்ன சார் ஏதோ இருக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு காரியம் பண்ணி லாவண்யா கிட்ட போய் சொன்னா நம்பவே மாட்டேன். சொல்ல போறீங்களா? சார் உங்களுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆச்சுல? ஆச்சு. இந்த 3 வருஷத்துல எப்போது உங்க மனைவியை கொல்லணும்னு தோணிருக்கா? எது சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க? எஸ் ஆர் நோ? கண்டிப்பா நோ. எடையா சார் நீங்க? கடுப்பேத்துற மனைவி, லவ் பண்ற ஃப்ரெண்டு, ஒரு தடவை கூட தோணலன்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லையே. ஆனா எனக்கு தோணிருக்கு. கேப்பனை கொல்லணும்னு தோணிருக்கு. ஒரு 1000 தடவை தோணிருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா உங்க மனைவியை கொல்லணும்னு தோணிருக்கும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். உங்க கதை பிரகாரம் உங்க லைஃப்ல ப்ராப்ளம் உங்க வைஃப், என் கதையில எங்க அப்பா. நேச்சுரலி கொல்லணும்னு தோணும், ஆனா கொல்ல மாட்டான். ஏன்? கான்சிக்வன்சஸ், விளைவுகள். அதுக்கப்புறமா அவரை போலீஸ் விசாரணை, மாட்டினா ஜெயிலு, இதை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு பின் வாங்கிடுவோம். நம்ம தலைவிதி இதுதான் சொல்லி வாழ்க்கையோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்மள நம்மளே பழக்கப்படுத்திக்கணும். ஆனா உங்களையும் என்னை மாதிரி இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியவங்க இல்லை. ஏன்னா வி ஆர் ஸ்மார்ட் பீப்புள். சார் இப்போ உங்க வைஃபை நீங்க கொலை பண்ணா கூட போலீஸ் உங்களை பிடிக்காதுன்னா நீங்க கொல்வீங்க தானே? இப்ப என்ன சொல்ல வரீங்க? சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கே வரேன். உங்களுக்காக நான் உங்க மனைவியை கொல்றேன், பதிலுக்கு எனக்காக நீங்க என் அப்பனை கொல்றீங்க. எது சார்? நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. சப்போஸ் நான் உங்க வைஃபை கொலை பண்றேன்னு வச்சுக்கோங்க, எந்த புத்திசாலி போலீஸும் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறது இல்லை. ஏன்னா எனக்கும் உங்க வைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த விஷயத்துல இருக்கிற ஒரே கனெக்ஷன் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதா. ஆனா அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு மீட் பண்ணவே இல்லையே, இனிமே மீட் பண்ண போறதும் இல்லை. We are just two strangers. நாம பேசிட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல சுத்தி எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு தெரியுமா? ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் கணிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஆக்சிடென்டாலும் நம்ம பிரச்சனையெல்லாம் நாமளே சால்வ் பண்ணிக்க முடியும். இந்துவை நான் கொலை பண்ணும்போது நீங்க வேற இடத்துல இருந்ததா உங்க பிரசன்ஸ் ப்ரூவ் பண்ணா போதும். அதனால பை. அதே மாதிரி நான் வேற இடத்துல இருக்கும்போது நீங்க தேவராஜனை கொல்றீங்க. இட் கேன் பி ஆல் தட் நீட் அண்ட் சிம்பிள். என்ன சொல்றீங்க? இல்ல நீ சீரியஸா பேசுறியா இல்ல விளையாட்டுக்கு பேசுறியன்னு தெரியல. சார் சீரியஸ்
ஆட்டோ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அட்ரஸ் போன் நம்பர் ஒன்றும் கொடுக்காம போறீங்க? 9 9 6 2 9 6 2 9 2 5 0 9 8 2 5 0 9 8. மெட்ராஸ்ல பெஸ்ட் சைக்காட்டிஸ்டோட நம்பர். சைக்காட்டிஸ்டா? உனக்கு இப்படிக்கு தேவைதான், உடனே போய் பாரு. பாய் சார். சார் அப்படியா? சரி சரி. ஹா, வாட் டைம்? ஹவ் டு ஐ நோ வாட் டைம்? யா யா. ஹே கௌதம், அதெல்லாம் உன் வைஃப் கிட்ட வச்சுக்கோ. ஐல் ஜஸ்ட் கால் யூ பேக். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நீ என்ன செவிடா, யார்கிட்ட பேசிட்டு கேட்டேன். நான் யார்கிட்ட பேசினா உனக்கு எதுக்கு? மைண்ட் யுவர் பிசினஸ். அடுப்புல தீ பிடிச்சு போகிற கூட தெரியாம அப்படி என்ன பேச்சு வண்டி கிடக்கு? என்ன நீ கேள்வி கேட்க தேவையில்ல. ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டே தான், அதை யாராலையும் கணிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஆக்சிடென்டாலும் நம்ம பிரச்சனைகளை நாமளே சால்வ் பண்ணிக்க முடியும். என்னாச்சு? என்ன வீட்டு பிரச்சனையா? அதான் அடிக்கடி நடக்கிறதாச்சு. அப்புறம் ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? படம் ஓகே ஆயிடுச்சு, உங்க மியூசிக்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். சும்மா சொல்ல சார், உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும். நீங்க லாவண்யாவோட சேர்ந்து வாழணும். நீங்க கொலை பண்ணா கூட போலீஸ் உங்களை பிடிக்காதுன்னா நீங்க கொல்வீங்க தானே? It was so much fun. Yeah. Seriously, we should do it again. Sir. Better. Sir. Tea konja stronger irukku. Okay sir. Hey Gautam, what time is it? Hey, oh, stop it. யாரவே அப்படி போக முடியாது. மரியாதை பதில் சொல்லிட்டு போ.
என்ன தொடாத. நான் தொட்டா மட்டும் பிரச்சனை, பேராம்பளை கை வச்ச பிரச்சனை இல்ல இல்லையா? என்னை எவன் தொடணும் தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். நீ அறிஞ்சா நான் ஓடி போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உன்னை விட்டுடுவேன் நினைக்கிறியா? அதுதான் நடக்காதுடா. என்ன கல்யாணம் பண்ணி ஏன் வாழ்க்கைய நீ கெடுத்தல? உன்னை அப்படி நிம்மதியா வாழ விட்டுருவேனா? ஹலோ. வாழுங்க. ஆனா சார், அதுக்காக 3 மாசம் உங்க பொண்டாடி பின்னாடி சுத்திருக்கேன் சார், ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக. அது கிடைச்சிருந்தா ஈசிஆர் ரோட்ல தனியா போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஹைவேல அந்த பசங்களை கவுக்கிறதுக்கு நீங்க ஒரு கட் கொடுத்தீங்களே, அதே டெக்னிக் தான். இந்த தடவை ஒரு பெரிய மரம் வர டைமா பார்த்து வண்டியை ஓடிச்சேன். அழகா போய் சொல்லி. என்ன சார், என்ன பண்றீங்க சார்? உங்க பொண்டாட்டி பின்னாடி நிழல் மாதிரி சுத்திருக்கேன். அப்படின்னா உங்களை விட அவங்களை பத்தி ஒரு படி ஜாஸ்தியாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். கைவிட்டு போயிடும். இதேதான் எப்பவும் சொல்லிட்டு இருக்க. எப்ப நடக்கும் கௌதம்? ப்ளீஸ் வெயிட் பண்ணு, நடக்கும். நல்ல கிளாரிட்டி இல்ல சார். புரிஞ்சுக்காத பொண்டாட்டிக்காக நீங்க உங்க காதலையே தள்ளி வச்சீங்க. ஆனா புரிஞ்சுக்கிற புருஷர் இருந்தா அவ கண்டவு கூட எல்லாம் சே. சார் நான் தான் சொன்னேன் சார், உங்களுக்கு லாவண்யா தான் கரெக்ட்னு. எப்படியோ உங்க ரூட்டை கிளியர் பண்ணியாச்சு, இனிமே என் ரூட்டை எப்படி கிளியர் பண்றதுன்னு பத்தி யோசிப்போம். என் அப்பனுக்கு பிசினஸ்ல ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. அதுல எம சுட்டான போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆயுசம் முடிஞ்சிடும். புடிங்க சார். இதை எப்போ எங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்றேன்.
நீங்க ரெடியா மட்டும் இருங்க. ஓகே சார், விடியறதுக்குள்ள நான் அப்படி கிளம்புறேன். என்ன யாரும் இங்க பாத்திர கூடாதுல்ல, நாம தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆச்சே. பை சார். இங்க இருந்து கதை செம த்ரில்லிங்கா போகும். நான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்ன விஷயம்? உட்காருங்க உட்காருங்க, சொல்றேன். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்றதுதான். தயவு செய்து சொல்ல வந்தத சொல்லுங்க. இந்து ஆக்சிடென்ட்ல இறந்தான்றதை என்னால் நம்ப முடியல. அப்புறம் அவ செத்தா யாருக்கு பிரயோஜனமோ, அவங்க தான் ஏதோ பண்ணிருக்கணும். யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம் நீங்க தான் சொல்லணும். சந்திப்போம், பேசலாம். ஓகே. சார், சார், ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். சாவுங்கிறது நம்ம சக்தியை மீறின ஒரு விஷயம். அதை அக்செப்ட் பண்றது தவிர நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த இறந்தப்ப எனக்கு அழத்தோனால வாழும் போதே தனக்கு ஆளுறவங்களை சம்பாதிக்காதது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயம் இல்ல. இந்துவுக்கும் ஆபீஸ்ல கூட பண்ற ஒருத்தருக்கும் அஃபேர் இருந்திருக்கு. எனக்கு லேட்டா தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அது ரூமரா கூட இருக்கலாமே. என்ன பார்த்த வதந்தி என் நம்பர மாதிரியா இருக்கு. எனக்கு அவளுக்குமான உறவே அவ்வளவுதான். நந்தா, பழசை தூக்கி போட்டுட்டு நீங்க புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளீஸ். அனல் வெயிலடை மழை பிங்கே
நொடிகளில் நகருதே புதுவித மாற்றம் ஏதோ நிகழுதே சமநில சடுதியில் மாறிய நீலை குலையுதே பரவசம் கொண்டே நெஞ்சம் நெகிழுதே உயிர் வரை பலமுறை ஏதோ வந்து திரழுதே அலையலையாய் எண்ணங்கள் அலையுதே வரைமுறை வரையறை மீறி ஒன்று நிகழுதே வருவதை காண இதயம் விரும்புதே தெரியும் சார் நீங்க வருவீங்க முதல்ல கையை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த தடவை லாவண்யா கூட உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்காக நான் தான் சொன்னேனே சார் உங்களுக்கு அவங்க தான் கரெக்ட் என்ன உங்களை தள்ளி நின்று வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அதுக்கு காரணமானவன தான் அப்படியே மறந்துட்டீங்க என்னால முடியாது புரியல அர்ஜுன் என்னால ஒரு கொலை பண்ண முடியாது எனக்கு தெரியும் சார் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல சொல்லியே அதுக்காக தான் இதை கொடுத்தேன் பிளான் நான் பண்றேன் நீங்க கொல்லுங்க உங்களால முடியும் சார் முடியணும் உங்களுக்காக நான் பண்ணல இப்ப பாருங்க உங்களுக்கு உங்க லாவண்யா கிடைச்சிட்டாங்க அர்ஜுன் எனக்கு நீ உதவி பண்ணதான் நினைக்கிறேன் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒன்னு நான் பண்ண சொல்லி சொல்லலையே சார் பாத்தீங்களா உங்க வேலை முடிஞ்சதை என்ன கட்டி விட பாக்குறீங்க பாத்தீங்களா இனிமே இதை சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாது அப்புறம் போலீஸ்ல போய் எல்லாத்தையும் போலீஸ்ட்டு போய் என்ன சொல்லுவீங்க நான் உங்க பொண்டாட்டிய கொண்டுட்டேனா என்ன சார் நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு போலீஸ் எப்படி சார் உங்களை நம்புவாங்க சார் இந்த கதையில போலீஸ் இல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ராம் இது நான் வேலை பண்றோம் டிஸ்டர்ப் பண்ணா போங்க பிளீஸ் நான் ஒன்னும் மச்சான உறவு கொண்டாட வரல ஒரு எஸ்ஐயா என் வேலை எஸ்ஐயா தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறேன் என்ன தெரியணும் உனக்கும் இந்துப நடுவுல பெரிய கதை ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா உனக்கும் லாவண்யாவுக்கு நடுவுல என்ன கதை தான் எனக்கு தெரியணும் அதை நீ தெரிஞ்சுக்க தேவையில்லை தெரிஞ்சாகணுமே பொண்டாட்டி செத்த மூணே மாசத்துல என்ன போயிட்டு அவளுக்காக நீ இந்துவ கொண்டுட்டேங்கிறது எனக்கு தெரியும் நீ கூலி கொடுத்து செய்ய வச்சவன் ஒரு நாள் மாட்டுவான் அன்னைக்கு காமிக்கிறேன் மரியாதை எல்லாம் நடந்துக்கிறது எப்படின்னு வாட்ஸ் ஹேப்பனிங் பைத்தியக்கார உனக்கு நந்தாவை எவ்வளவு நாளா தெரியும் நந்தாவோட ஒய்ஃப் ஆபீஸ்க்கு போற டைமா பார்த்து வீட்டுக்கு வந்துருவ வந்து உனக்கெல்லாம் கல்யாணம் ஆன ஆம்பளை தான் பிடிக்குது இல்ல சொல்லு
இந்துக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டா? அவன் ஏதோ பண்ணான்ல, அவன் அதை தனியா பண்ணானா இல்ல நீ அவனுக்கு ஒத்தாசி ஏதாவது பண்ணிய? ஏய், மறுபடியும் நான் வருவேன். நீ அப்பயும் இதே மாதிரி வாய துறக்காம இருந்தேன்னு வச்சுக்க, ஏதாச்சும் பிராத்தல் கேஸ்ல உள்ள போட்டு உண்மையை வாங்கிடுவேன். புரிஞ்சுதாடி? அவன் போலீஸா இருந்தா ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளவு கேவலமா அவன் பேசுவான்? ச்சே, இவன் சாதாரணமா அழமாட்டான், ஆனா எனக்கு போன் பண்ணி அழுதா. அந்த போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னேன். அதனால உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருமோன்னு இவ பயப்படுறா. அதான் நேர்ல கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன சார் நீங்க, இந்து மேடத்துக்கு ஒரு போலீஸ்கார அண்ணன் இருப்பான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீ தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே. உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்களா சொல்லிருக்கலாம்ல. என்னது? சரி, இப்ப அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஏதோ கூலி கொலகாரனை தேடிதானே போறான், நான் என்ன கூலி கொலகாரனா? புரிஞ்சுக்கோங்க சார், அதான் என் பிளானோட பியூட்டி. நீ அப்படியே சொல்லிட்டு, அவன் ஏதாச்சும் கண்டுபிடிக்க விட மாட்டான். அதுக்கு அவன் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். அதுக்கு தேவை இருக்காது அர்ஜுன். இன்னொரு தடவை எல்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சார், என்ன சார் முட்டாள்தனமா பேசுறீங்க? நீங்க நிம்மதியா போங்க, அவனால நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன நம்புங்க. மணல் திருட்டை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அடையாறு கே2 போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய எஸ் ஏ ராம் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவருக்கு வயது 40. நேற்றிரவு 11:30 மணியளவில் அவரது வீட்டில் திடீரென மின்சார கோளாறு ஏற்பட்டது. அதை அவரே சரிசெய்ய முயன்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கடந்த மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான காவலர்களுக்கான கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாட்டிற்கு முதல் பரிசை பெற்று தந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அவன் சார், நீங்க என்ன சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் எப்படி இதுல வந்து மாட்டிக்கிட்டேன் யோசிக்கிறேன்? கடவுள் நிமித்தம் இல்லைன்னா நீங்களும் நானும் அன்னைக்கு எதுக்கு அந்த ஹைவேல மீட் பண்றோம்? அப்படி யோசிச்சு பாருங்களேன். என்னால நீ சொல்றதையும் ஒத்துக்க முடியாது. அது எப்படியா அசால்ட் ரெண்டு கொலையை பண்ணிட்டு உன்னால எப்படி பேச முடியுது? தெரியணுமா சார்? இது யார் தெரியுதா? என் லிண்டா சார். இந்த போட்டோ நல்லா பாருங்க சார், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
பாசம் பண்ணிட்டா சார். எங்க கனவு, எங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவன் சாவணும் சார். அதுக்காக ரெண்டு கொலை இல்ல, 100 கொலை வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு உங்க லாவண்யா கிடைச்சிட்டா, ஆனா எனக்கு இல்லைன்னா கிடைக்கவே மாட்டேன். அவ கடைசி ஆசையாவது நான் நிறைவேற்றணும். அதுக்காக தான் உங்கள்ட்ட இப்படி உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கேன். சொதப்பாது சார், என்ன நம்புங்க. பிளான் ஏ, அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கெல்லாம் எங்க அடையார் வீட்டுல இருந்து ஒரு லாங் வாக் போவான். இந்த ரூட்ல சுத்தி தான் வருவான். இதுக்கு நடுவுல ஒரே ஒரு இடத்துல தான் ஆள் நடமாட்டம் மட்டும் கம்மியா இருக்கும். அங்கதான் நீங்க அவனை ஷூட் பண்றது கரெக்டான சான்ஸ் கிடைக்கும். 5 பக்கத்துல போய் சுடுங்க, அப்பதான் குறி மிஸ் ஆகாது. பின்னால இருந்து சுடுங்க. ஒருவேளை கிழவன் ஏதாவது காரணத்தினால பிடிச்சிட்டான்னா உங்களை அடையாளம் காட்ட முடியாது. நீங்க எங்க இருந்து சுடுறீங்களோ அங்கிருந்து 20 அடிக்குள்ள உங்க வண்டியை நிறுத்திக்கோங்க. அப்பதான் சுட்டதுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். காலையில 6 to 7 மணிக்குள்ள இதை நடக்கணும் சார். அப்பதான் ஏர்போர்ட்ல நான் என் ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்றது அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரால ரெக்கார்ட் ஆகும். புரிஞ்சுதா? இருக்கிறதுலே இதான் சார் ஈஸியான சேஃபான பிளான். ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, கமிஷனர் கூட இதே ரூட்ல இதே டைம்ல தான் வாக்கிங் போவார். நான் இதை செஞ்சாகணும் ரெண்டு காரணத்துக்காக. ஒன்னு, அர்ஜுன் நான் நினைச்ச அளவுக்கு சாமானியன் இல்லை. அவன் என் பின்னால் இருக்கிறது ஆபத்து. இதை செஞ்சு முடிக்காம அவன் என்னை விட மாட்டான். அவன் சொன்ன மாதிரி இதை நான் தெளிவா செஞ்சா எந்த போலீஸும் என் வீடு தேடி வரப்போறதில்ல. ரெண்டு, நான் ஒண்ணும் ஒரு உத்தமனை கொல்லல. தேவராஜ தப்பு பண்ணிருக்கான். அவனை கொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. அந்த போலீஸ்காரன் செத்துட்டான் தெரியுமா? எந்த போலீஸ்காரன்? அதான் அன்னைக்கு பொட்டிக்ல வந்து என்ன மிரட்டினான்ல அவன். டிவியில பார்த்தேன். என்ன அழ வச்சவனுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? என்னாச்சு? கரெக்ட், உன் மனசை நோடிச்சான். கடவுள் அவனை படி வாங்கிட்டார். எஸ், அவன் தப்பானவன். தப்பானவங்க தண்டிக்கப்படணும் இல்ல? Thank you.
Hello, sir. Good morning, sir. How are you? I'm fine. Last week business today, partner. It was a nice interview. ஏதாவது காரணத்தினால பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தென் கம்ஸ் பிளான் பி. சண்டே மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவன் கிளப்ல தான் இருப்பான். நீங்க மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போக முடியாது. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரால கண்டிப்பா மாட்டுவீங்க. பார்க்கிங் லாட்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க எலக்ட்ரிக்கல் ரூம் என்ட்ரன்ஸ் தெரியும். அதுதான் நீங்க உள்ள போறதுக்கான வழி. தண்ணி பாட்டில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போங்க சார். ப்ளீஸ் வண்டியில தான் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. எப்படுறா அங்க போன நீ? எங்க உங்க அம்மா? தெரியலையா? கழுணு 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 இரு அழுக்கு பயணி ஊத்துங்க சார், அப்படியே ஊத்துங்க. சரி
ஹலோ. என்ன சார் சொதப்பிட்டீங்களே? அர்ஜுன், என்னால் அதை பண்ண முடியாது. ஏன் சார்? நீங்க பண்றேன்னு ஏத்துக்கிட்டது தானே? எனக்கு என்னமோ இது தப்பா படுது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நீ இப்ப எங்க இருக்க? பேசுறது ரிஸ்க். இந்த ஹால் எண்டில் பேஸ்மெண்ட் போற டோர் இருக்கு, கீழே வெயிட் பண்ற. வாங்க. நந்தா, ஹாய், நீங்க எப்படிங்க? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். நீ என்ன பண்றீங்க? நான் என் கல்யாணத்துக்கான ஃபைனல் ரவுண்ட் பர்சேஸ்க்காக வந்தேன். என் உட்பியோட தான் வந்திருக்கேன். வாங்க, இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இல்ல, வாங்க. மதன், நந்தா. ஹலோ சார். ஹலோ, என்ன பண்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னாச்சு? அங்க நிக்கிறான் பாருங்க ஒருத்தன். யார் அவன்? என் பாஸ் தேவராஜன் சாரோட பையன். அதுக்காக நீ டென்ஷன் ஆகுற? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன், என்னாச்சு? என் ஆபீஸ் கலீக் லிண்டான்னு ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டா, என்கிட்ட மட்டும்தான் க்ளோஸ். நான் பேசினது சரியா இல்லையா? சரிதான். ஆனா இதே என்கிட்ட சொல்ற லிண்டா. பாஸோட பையன் அர்ஜுனை பத்தி ஆபீஸ்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த லிண்டாக்கும் தெரியும். தெரிஞ்சே அவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. அவன் கூட சுத்தறத நிறுத்த சொல்லி நான் பல தடவை அவகிட்ட சொன்னேன். பட் அவ அதை கேட்கல. அந்த அளவுக்கு அர்ஜுன் அவளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருந்தான். நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. ஒரு நாள் என்னாச்சு எனக்கு புரியல. அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு 4 டேஸ் ஆபீஸ்க்கு வரல, ஃபோன் பண்ணல, பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அவனால அடுத்தவங்களுக்கு தான் ஏதாவது ஆகுமே தவிர அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நாம அர்ஜுன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? பாஸ் வீட்டுக்கா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாஸ் எங்க இருக்காரு? எதுவா இருந்தாலும் நான் வரல. I'm waiting for you. I'm in Arjun's house. Yeah, yeah, come soon. என்ன நடக்குது அர்ஜுன்? 4 டேஸ் ஆபீஸ்க்கு வரல, ஃபோன் பண்ணல, நான் பண்ண ரெஸ்பான்ஸும் இல்ல. I thought something happened to you. பதறி போய் இங்க வந்து பார்த்தா நீ, I just don't understand. You don't understand? லிண்டா, நீ ஒரு புத்திசாலி பொண்ணு நினைச்சேன். ஓகே, நானே புரியுற மாதிரி சொல்றேன். It's over. அர்ஜுன், ஸ்டாப் கிவிங். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். Why didn't you reply my calls? தனியா பேசலாமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான். அர்ஜுன், what happened to you? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? லிண்டா, உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு. You are ruining my day. நீ என் மேல ஏதோ கோவத்துல பேசுற. நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது நீ இல்ல, உங்க அம்மா தான். உன்ன நல்லா அழகா பெத்து திமிரா வளர்த்திருக்கா பாரு. எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த திமிர அடக்கி இந்த அழக அடையறதுல ஒரு த்ரில் இருக்கு. And I just love it. உண்மையில எனக்கு இருந்த த்ரில் முடிஞ்சு போச்சு. So Linda, you may go. If this is a joke, stop it now. என்னால இதுக்கு மேல கேட்க முடியாது. இவ்வளவு சொல்லிமா உனக்கு புரியல? Linda, you are the joke. How could
do? Yenda? Just for fun. நீ கூட இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம கம் ஆன் மரியா பொண்ணு தானே நீ அப்புறம் என்னடி அர்ஜுன் லிண்டா வாழ்க்கையிலையும் விளையாடிட்டான் பாவம் லிண்டா அவ அப்படியே உடைஞ்சு போயிட்டா வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல அழ கூட இல்ல லிண்டா நான் தப்பு பண்ணிட்டேன் அவளை தனியா விட்டுருக்க கூடாது அன்னைக்கு நைட் அவ தூக்க போட்டு செத்துட்டா அவ தற்கொலைக்கான காரணத்தை எழுதி வைக்கல மேபி அவன் கிட்ட ஏமாந்தது அவளோட தப்புன்னு அவன் நினைச்சிருக்கலாம் அவனுக்கு அகெயின்ஸ்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா அது அவனை மாதிரி ஒரு பணக்காரன ஒன்னும் பண்ணல தேவராஜன் சார் உண்மை தெரிஞ்சதும் முதல்ல அவன் ஆபீஸ்ல இருந்து வெளியில அமிச்சிட்டாரு அவரோட எந்த பிசினஸ்லயும் அவனை தலையிட கூடாதுன்னு ஜெயந்தி அவளை நம்பாதீங்க சார் அவ ஒரு வேஸ்ட் அர்ஜுன் நான் உன்ன நம்புறேன் ஆனா நீ உன் பேச்சை கேட்டு ஒரு நல்ல மனுஷனை கொண்டு வந்தா வாழ்க்கை அப்புறம் நான் வருத்தப்பட்டிருப்பேன் எவன் சார் நல்லவன் அந்த லிண்டா போய் இப்படி தற்கொலை பண்ணிக்கான்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அது தெரிஞ்சவனே இவன் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்ல சார் என் கிரெடிட் கார்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான் என்ன வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார வச்சிட்டான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் என்ன கேலி பொருளாக்கி அவமானப்படுத்திட்டான் என்னை அவன மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்றான் சார் மாச கணக்க போட்டு டார்ச்சர் பண்றான் சார் 24 வயசு வரைக்கும் வசதியா வாழ்ந்துட்டு திடீர்னு பிச்சைக்காரன் ஆகணும் எப்படி சார் அதான் கிழனை போட்டு சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கு கரெக்டான டைம் பார்த்து வெயிட் பண்ணிருக்கும் போது தான் உங்களை மீட் பண்ணேன் சரி ஓகே நான் தப்பு பண்ணிருக்கேன் பொய் சொல்லிட்டேன் ஏமாத்திட்டேன் ஆனா நான் உங்களை ரொம்ப நம்பியிருக்கேன் சார் அர்ஜுன் உனக்கு நல்லா நடிக்க வருது ஆனா அதை யூஸ் பண்ணிக்க தெரியல சினிமாவில் ட்ரை பண்ண பெரிய ஸ்டார் ஆயிடுவேன் டேய் என்னடா நீ பாட்டுல போயிட்டே இருக்க உனக்காக நான் பண்ணல மரியாதை டீல முடிச்சு கொடுத்துருப்போம் இல்ல இல்ல நான் என்ன பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு அப்ப பண்ண மாட்டீங்க சரி சார் இந்த டீல கேன்சல் பண்ணிக்கலாம் இப்பவே இங்கே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கு குட் பை இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் சார் என் முகத்தை கூட உங்கள்ட்ட காட்ட மாட்டேன் ஆனா ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும் அதை யாராலையும் கணிக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது இட் குட் ஜஸ்ட் ஹேப்பன் டு எனிபடி ஏ உங்க லாவணியா கூட நடக்கலாம் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பிளேம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் பரவாயில்லையே சார் எனக்கு போன் எல்லாம் பண்றீங்களே எங்க இருக்க ஏ பஸ் விட்டு இறங்கி ஆர்ஃபனேஜ்க்கு நடந்துட்டு இருக்கேன் என்னாச்சு இல்ல நீ மட்டும் இருக்கல கூட யாராவது இருக்காங்களா தனியா தான் போயிட்டு இருக்கேன் ஏ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க ஒண்ணு இல்ல லாவண்யா ஏதோ இருக்கு என்னன்னு சொல்லுங்க நந்தா யாரோ வந்து போன் பண்றியா ப்ளீஸ்
Lavanya? Lavanya? ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டீங்க, வந்து உட்கார்ந்து ஹாஃப் அன் அவர் ஆச்சு. என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா மீட் பண்ணணும் தோணுச்சு. ஷோ, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப சரி, நல்ல சைன்தான். இல்ல, விஷயம் ஒண்ணும் இல்லாம பாக்கணும்னு தோணுச்சுல்ல, அத சொன்னேன். ஓகே, நீங்க டாபிக் இல்லாம வந்திருக்கிறதால நானே ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் ஜேவியர் அங்கிள் என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன உங்க ரெண்டு பேரோட பிளான்னு. நான் சொல்லிட்டேன், இன்னும் எதை பத்தியும் பேசிக்கலன்னு. உங்க சேவியர் அங்கிள்ட்ட சொல்லு, நமக்குள்ள இந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம்னு. அப்படியா மிஸ்டர் நந்தா, நீங்க ரஷ் பண்ணும், இல்லைன்னா எவனாச்சும் ஆம்பளைங்க என்னை தட்டிட்டு போயிடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில கூட யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே ஓப்பனா ஃபிளர்ட் பண்ணான். என்னமோ சொன்னானே, உங்க முகத்தை பார்த்து இத நான் தான் முத முதலா சொன்னேன்னு நான் நினைச்சா என்ன ஒரு முட்டாள்னு நீங்க நினைக்கலாம். சம்திங் லைக் தட். 3 மாசம் உங்க கொண்டாடி பின்னாடியே சுத்திருக்கேன் சார், ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக. வா, என்ன வா சொல்றேன். ஒன்னும் ஆகல, விழுந்ததுல கை லைட்டா வீங்கிடுச்சு அவ்வளவுதான். ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி நடந்தது? அது டேப்ல தண்ணி வரல, டேங்க் மேல ஏறி அங்க இருக்கிற வால்வை பார்க்க போனேன், ஏனி உடஞ்சு கீழே விழுந்துட்டேன், கைய வச்சு ஊன்னதுல அடிபட்டுருச்சு. இதெல்லாம் நீ தான் பார்க்கணுமா? அத பாக்கிறதுக்கு வேற இல்லையா? அதுக்கெல்லாம் ஆள் வச்சா சரியாகாது, அடிக்கடி நடக்கிறது தான், எப்போ நான் தான் போவேன். இந்த வாட்டி தான் இப்படி ஆயிடுச்சு. அடிக்கடினா? இந்த வாரத்துல 4 வாட்டி ஆயிடுச்சு. எதுக்கு சொல்லு? டேங்க் அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு.
பொண்டாட்டி பின்னாடி நிழல் மாதிரி சுத்திருக்கேன். அப்படின்னா உங்களை விட அவங்கள பத்தி ஒரு படி ஜாஸ்தியாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகே மேம், கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேம். தேங்க்யூ. எஸ் சார். மிஸ்டர் தேவராஜ் சார் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல. என்ன விஷயமா பார்க்கணும்? பர்சனலா பார்க்கணும். சாரி சார், பர்சனல் விஷயம்லாம் ஆஃபீஸ்ல பார்க்கறது கிடையாது. ஹலோ, நான் தேவராஜன் பேசுறேன் சார். நீங்க இப்ப லாவண்யாவோட அட் ஹோம்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. என் பேர் நந்தா. உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். உங்க சார் நான் அர்ஜுன பத்தி. அர்ஜுன், அன்னைக்கு அந்த காருக்குள்ள நீங்க லெட்டர் போட்டது பிரில்லியண்டான மூவ் தான். ஆனா தேவராஜன் அன்னைக்கு அந்த கார்ல போல. கார் ஏன் அப்பனதா இருந்தாலும் டிரைவர் நம்மாடு. தப்பு சார், தப்பு தப்பு தப்பு, ரொம்ப தப்பு பண்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்றத தப்பா எடுத்துக்காத. ஏன் இவர ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காமிக்க கூடாது? சென்னையிலே பெஸ்ட் சைக்காட்டிஸ்டோட நம்பர். எனக்கு என்னமோ நீங்களா போலனா உங்க ஆளே உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு தோணுது. பின்ன என்ன சார்? நீங்க பாட்டுக்கு உங்க ஆள் பின்னாடி டே அண்ட் நைட்டுன்னு எஸ்கார்ட் டியூட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும் பாவம்? உங்களுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி போறீங்க சார். நீங்க பாக்குற எஸ்கார்ட் டியூட்டிக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்லை. 24 மணி நேரமும் இதே வேலை தான். நம்புங்க சார். இப்ப கூட 10 அடி தள்ளி நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சும்மா மஞ்சக்கரம் சுடிதார்ல ஜம்முன்னு நிக்கிறாங்க. அர்ஜுன், இதுல அவளை தேவையில்லாம சம்மந்தப்படுத்தாத. சம்மந்தப்படுத்தினது நீங்க தானே சார்.
உன்னால முடிஞ்சதை பண்ணி பாரு. நீங்கல்ல நான் பண்றேன், நீங்க பாரு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஒண்ணுனா இடம் அண்ணா நகர் சிவன் கோவில். ஹலோ, நந்தா தான் கூப்பிடுறாரு. லாவண்யா, நீ இப்ப எங்க இருக்க? நான் அண்ணா நகர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? எதுக்கு நந்தா? ஐயோ, கேள்வி கேட்க பதில் சொல்லு. எல்லோ. உன் கூட யார் இருக்கா? ஜெயந்தி. ஓகே, அவளோட தனியா போகாத, நான் வர வரைக்கும் வேற யார்ட்டையும் பேச. எனக்கு தெரியல அவன்யா, எனக்கு ஏதோ மூளைக்குள்ளார நினைக்கிறேன். சரிதான், ஆனா இப்போதைக்கு என்னால் எதுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உனக்கு ஏமல் நம்பிக்கை இருக்க இல்லையானுதான் இருக்கு. அப்போ நீ தைரியமா இருக்கணும், என்னைய பத்தி கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். ஓகே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நந்தா மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறதா சொன்ன விஷயத்த நீ அவர்கிட்ட சொன்னியா? நான் ஒண்ணு சொல்லியே. ஏ, நாம கோயில்ல பேசினத வச்சுதான் நந்தா என்கிட்ட பேசினாரு. அப்போ நம்ம பேசினத அங்க நின்ன யாரோ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இல்ல, என்னடி சொல்ற? இல்ல ஜெயந்தி, நந்தா பைத்தியகாரத்தனமா ஒண்ணுமே பண்ணல, அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காரு. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, அவர் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன்னு நம்ப சொன்னாரு, நான் நம்புறேன். ஹலோ, நான் இப்ப என்ன பண்ணணும்? என் நம்பர் எப்படி கிடைச்சது? உனக்கு தேவையில்லை, பிளானை சொல்லு. குட் நந்தா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த சாய்ஸும் கொடுக்கலன்னு. ஃபினிஷ் த டீல், யூல் பி ஃப்ரீ டு கோ. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் எங்கே வரணும்? டீடைல்ஸ் ஃபோனில் சொல்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஏன்னா தேவராஜன் செத்ததுக்கப்புறம் போலீஸ் என் லைனை கிராஸ் செக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நானே உங்களை கூப்பிட்றேன். வர டியூஸ்டே தான் நம்ம பிளான் டே,
அன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல் பார்க்ல அவனோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்காக ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். பார்ட்டிக்கு நடுவில் அவன் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அதே ஃப்ளோரில் இருக்கிற ரூம் நம்பர் 2691 அவனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் அவன் அங்கே வருவான். அப்போ ஏற்கனவே அந்த ரூமுக்குள்ளே பதுங்கியிருக்கிற நீங்கள் அவனை சுட்டுட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் வெளியே போயிருங்க. நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கும் சேஃபாக வெளியே வர்றதுக்குமான வழியை அந்த ரூட் மேப்பில் நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்லைனா நீங்கள் இங்கே டீலை முடிக்கிற அதே டைமில் நான் பெங்களூரில் இருக்கிற கிராண்ட் ஹோட்டலில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்ட்டி கொடுத்துட்ருப்பேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. ஓகே. சார் டைம் 11:30 பார் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். போட
பண்றீங்க? யோ, உடனேயா திரும்ப சொதப்பிட்டியா? இந்த தடவை சொதப்ப மாட்டேன், ஏன்னா இது என்னோட பிளான். அப்ப நீங்க போவே இல்லையா? விட்டாதான் ரவி, எவ்வளவு அழகா பிளான் பண்ணி கொடுத்தேன் உனக்கெல்லாம். டே அறிவாளி, உன் பிளான் எனக்கு தேவைப்படல. இந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாம எப்படி வர்றதுன்ற வழிதான் எனக்கு தேவைப்பட்டது. எதுக்கு? ஏண்டா சிரிக்கிற? உங்க அப்பா கொன்னா போலீஸ் என்னை தேடி வராதுனா உன்ன கொன்னால் என்னை தேடி வராதுல்ல? எங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க, அதனாலதான் இந்த பிளான் சேஃப். நீ என்ன கொண்டு போலீஸ் எல்லா ஆங்கிளையும் விசாரிப்பாங்க, போற சீன் போடாம போட. நான் இங்க வந்ததை யாரும் பார்க்கல, எந்த செக்யூரிட்டி கேமராலையும் நான் வந்தது பதிவாகல, கைரேகையை விடல. அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, ஏன்னா நீ நானும் தான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லையே. அப்புறம் கடைசியா கூலி கொள்ளகாரன்னு தெரியனா, நான் கூலிக்கு கொள்றவனும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி போலீஸ் என்னை ட்ரேஸ்வர் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்கும். பாத்தியா எவ்வளவு சேஃபான பிளான். நடந்துட்டேதான் இருக்கும். அப்பவே இறந்துட்டோம், வாழ்றப்பவே தனக்காக உள்ளவங்களை சம்பாதிக்காதது பரிதாபத்துக்குரிய விஷயம். ஆனா அர்ஜுனுக்காக அவனோட அப்பா அழுதார். அதை மட்டும் அவனால பார்க்க முடிஞ்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அன்னைக்கு என் கைக்கு எட்டுற தூரத்துல தான் அர்ஜுன் இருந்தான், என்னால் அவனை காப்பாத்திருக்க முடியும்.
ஆனா நான் காப்பாத்தல. நான் செஞ்சதுக்கு பின்னால நியாயம் இருக்கிறதா நான் நம்புறேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, இந்த உணர்வோடு தான் நானும் வாழ்ந்தாகணும். வாழ்க்கை முழுமையில் தெரியாதே என்று